செய்திகள். தமிழகத்தில் தொடரும் கொலை கொள்ளைகளை தடுக்க வேகம் காட்டாத காவல்துறை, கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ், சிலிண்டர் விநியோகம் விரைவில் சீரடையும். தமிழகத்தில் மின்சார கட்டணத்தை எவ்வளவு உயர்த்தலாம், பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறது அதிமுக அரசு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மாற்ற விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு, உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம், விரிவான செய்திகள். தமிழகத்தில் தொடரும் கொலை கொள்ளைகளை தடுக்க போலீசார் வேகம் காட்டவில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிபறி போன்ற குற்றச்சம்பவங்களை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக கடந்த ஆட்சியை தமிழக மக்கள் அகற்றினார்கள். ஆனால் தமிழகத்தில் ஆட்சி மாறியதே தவிர காவல்துறையில் இருக்கின்ற காட்சிகள் மாறவில்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலைகளும் கொள்ளைகளும் வழிப்பறி சம்பவங்களும் நடந்தேறி வருவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், அதை தடுக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வாய்ப்பொத்தி மௌனமாக வேடிக்கை பார்க்கிறதோ என்ற எண்ணம் தனக்கு மட்டுமல்ல அனைத்து தமிழக மக்களுக்கும் எழுந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னையின் புறநகர் பகுதியான செங்கல்பட்டு நகரம் இன்று தொடர் கொலைகளால் கொலை நகரமாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன், அங்குள்ள காவல்துறையினர் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளார்களா அல்லது அரசியல் ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறியுள்ளார். செங்கல்பட்டு நகர்மன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துடிப்புமிக்க தேமுதிக நகரச் செயலாளர் சுரேஷ் சமூக விரோதிகளாலும் ரவுடிகளாலும் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த செயலுக்கு காரணமானவர்கள் யார் என்று காவல்துறையினருக்கு தெரிந்தும் அவர்களை கைது செய்யாமல் அவர்களாகவே நீதிமன்றத்தில் சரணடைய காவல்துறை வழிவகுத்துள்ளதோ என்ற சந்தேகம் எழுவதாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காவல்துறை மெத்தனமாக இருக்கிறதா, அல்லது கொல்லப்பட்டவர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும், குற்றவாளிகள் அரசியல் அதிகாரம் மற்றும் பணபலம் கொண்டவர்கள் என்பதாலும் அவர்களுக்கு காவல்துறை கரிசனம் காட்டுகிறதா என்றும் கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் முழுவதும் நகைக்கும் பணத்திற்கும் கணவன் மனைவி குழந்தை என குடும்பத்தில் உள்ளவரை கொலை செய்வதும், முன் விரோதம் மற்றும் சொத்திற்காக கூலிப்படை வைத்து கொலை செய்வதும் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ள கேப்டன், சென்னை நகர வரலாற்றிலேயே ஒரே நாளில் 10 இடத்திலும் அரை மணி நேரத்தில் 6 இடங்களிலும் செயின் பறிக்கும் சம்பவங்கள் நடந்திருப்பதையும் உதாரணமாக குறிப்பிட்டுள்ளார். வங்கி அதிகாரி கொலை, கணவன் மனைவி கொலை என்று தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் தொடரும் கொலை சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதில்தான் வேகம் காட்டுகிறதே தவிர குற்றச் செயல்களை தடுப்பதில் வேகம் காட்டுவது இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் காவல்துறையில் அரசியல் தலையீடு இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பேணிக்காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஆளும் கட்சி என்றோ ஆண்ட கட்சி என்றோ எந்தவித பாகுபாடும் இல்லாமல் காவல்துறையில் தலையீடுகள் இருந்து வருவதாகவும், இதை கட்டுப்படுத்தி நடுநிலையோடு காவல்துறை செயல்பட்டால் மட்டுமே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனை பெற்று தந்தால் மட்டுமே சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மீது பயம் ஏற்படும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், கடந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக போராட்டம் நடத்திய இன்றைய ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்ற பிறகும் அதே நிலைமை நீடிப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட வைத்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று கேப்டன் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். 7 நாட்களாக நடைபெற்று வந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த முடிவுக்கு வந்தது. இதையடுத்து 2 நாட்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம், கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு சமையல் எரிவாயு ஏற்றி வரும் டேங்கர் லாரிகள் கடந்த 7வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது. 3 ஆண்டுகள் முடிந்த பின்னரும் டேங்கர் லாரிகளுக்கான புதிய வாடகை நிர்ணயம் செய்யப்படாததை கண்டித்து 7 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றதால் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டது. மேலும் கையிருப்பில் இருக்கும் சிலிண்டர்களை 1-2 நாட்களுக்கு மட்டுமே விநியோகம் செய்ய முடியும் என்ற சூழல் நிலவியது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
சென்னை பொது விநியோகத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டதை அடுத்து டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. எண்கள் அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்கள் உடனடியாக பரிசீலனை செய்து அவற்றிற்கு தற்காலிக அடிப்படையில் பயன்படுத்தும் ஆணை வழங்கவிருக்கிறார்கள். இந்த வாகனங்கள் பழைய டெண்டரின் விலையில் இந்த ஒரு மாத காலத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் உத்தேசமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அனைத்து லாரிகளும் இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் பணிக்கு திரும்பும் என்று அனைத்து தரப்பினரும் முடிவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையடுத்து ஓரிரு தினங்களில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் சீரடையும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் மாற்றி அமைக்கப்பட உள்ள மின் கட்டணம் தொடர்பாக வரும் 30ஆம் தேதி பொதுமக்களிடம் கருத்து கேட்க தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக ஆணையத்தின் செயலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மின்சார ஆணையத்தின் முன்பு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அல்லது அதற்கு முன்பாக மின் கட்டணம் மாற்றி அமைப்பதற்கான மனுக்களை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் தமிழ்நாடு மின் தொடர் அமைப்பு கழகம் ஆகிய நிறுவனங்களை தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுக்கள் மீது முடிவு எடுப்பதற்கு முன்பு பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டத்தை நடத்த ஆணையம் முடிவு செய்துள்ளது என்றும், இதில் ஆர்வம் உள்ளவர்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கவுள்ள இடங்களில் ஆணையத்தின் முன்பு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 30ஆம் தேதி சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்திலும், பிப்ரவரி 2ஆம் தேதி கோவையிலும், பிப்ரவரி 6ஆம் தேதி திருச்சியிலும், பிப்ரவரி 10ஆம் தேதி மதுரையிலும் காலை 10:30 முதல் கூட்டம் நடைபெற உள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை குழந்தைகள் நல மருத்துவமனையாக மாற்றும் தமிழக அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் சென்னை கோட்டூர்புரத்தில் 500,000 சதுர அடியில் உருவாக்கப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நூலக இடமாற்றத்திற்கு இடைக்கால தடை விதித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு மற்றும் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடையை நீடித்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் 4 வார காலத்திற்குள் பதில் அளிக்குமாறு தமிழக அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளார். தீ விபத்தால் பெரும் சேதமடைந்த சென்னை எழிலகம் கட்டிடத்தில் இன்று மீண்டும் புகை கிளம்பியதால் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் பலத்த அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை சேப்பாக்கம் கடற்கரை சாலையில் 200 ஆண்டுகள் பழமையான எழிலகம் கட்டிடத்தில் அரசு அலுவலகங்கள் இயங்கி வந்தன. பொங்கல் தினத்தன்று நள்ளிரவு அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் 2 அரசு அலுவலகங்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. இதில் 1 தீயணைப்பு வீரர் பலியானார். 3 தீயணைப்பு அதிகாரிகள் படுகாயமடைந்தனர். மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள இந்த கட்டிடத்தை இடிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இந்த கட்டிடத்தின் உள் அறைகளில் உள்ள இடிபாடுகளுக்கிடையே நெருப்பு தொடர்ந்து காணப்படுவதால் அவ்வப்போது புகை எழுந்து வருகிறது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று தீவிர சோதனை மேற்கொண்டிருந்தபோது அங்கு எழுந்த திடீர் கரும்புகையால் பதற்றமடைந்து அதிகாரிகள் உடனடியாக அலுவலகத்தை விட்டு வெளியேறினர். பாதுகாப்பு பணியில் நின்று கொண்டிருந்த தீயணைப்பு வண்டிகள் தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தின் பிற பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை வேறு இடங்களுக்கு மாற்றும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. தேமுதிக அமைப்பு தேர்தலை நடத்துவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஆர் அரவிந்தராஜ், நீலகிரி மாவட்டத்திற்கு எம் சவுந்தரபாண்டியன் ஆகியோர் மாவட்ட தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டனர். அவர்கள் கழக அமைப்பு தேர்தல் பணிக்குழுவில் இருந்தும் மேற்குறிப்பிட்ட மாவட்ட கழக தேர்தல் ஆணையாளர் பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்படுவதாக கட்சியின் நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தலைமைச் செயற்குழு உறுப்பினர் ஆர் ராமநாதன், நீலகிரி மாவட்டத்திற்கு தேசிய முற்போக்கு தொழிலாளர் பேரவை துணைச் செயலாளர் பி வேணுராம் ஆகியோர் மாவட்ட கழக தேர்தல் ஆணையாளராக இன்று முதல் நியமிக்கப்படுகிறார்கள் என்று கேப்டன் அறிவித்திருக்கிறார். இவர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்து கழகத்தின் அமைப்பு தேர்தலை சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்குமாறு அந்தந்த மாவட்ட தேமுதிக அமைப்புகளை கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் 2 ATM கொள்ளையர்கள் கைது. தலைமறைவாக உள்ள கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. கம்பத்தில் திராட்சை விளைச்சல் அமோகம். உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை.
மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.